ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் டிஎன்பிசிக்கான மோட்டர் வெஹிக்கல்ஸ் பற்றிக்கான வந்து கிளாஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ்க்கான ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது, செகண்ட் பேட்ச்சுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் பேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அவைல் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அபவுட் மோட்டர் வெஹிக்கல்ஸ் பற்றி, அதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன, தென் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்பாரிசன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் கேட்ட எல்லாருமே ஒரு பொதுவான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறீங்க, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஷெடியூல் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எப்போ கால் வரப்போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் கால் வரப்போகுது, நம்ம ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமுக்கான போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெடியூல் தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது மாதிரியான தொடர்ந்து இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ யூடியூப் சேனல் நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன் ஆக போகுது, நம்ம எந்த டைமில் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்ப போகிறோம், எப்படி வந்து ஆன்சர் கீ கொடுக்க போகிறோம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கீழே மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படும் சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரது பாக்கி, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியாவை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் 6 மாதம் டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேகன்சி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி நீங்கள் எல்எம்வி லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரியான ஜிஓ வந்து மாத்திட்டாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்க போது இந்த பர்டிகுலர் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான காம்படிஷனில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வரப்போது. ஆஸ் பர் டிஎன்பிசி டிஎன்பிசி பேட்டர்னில் எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்குமோ அதே பேட்டர்ல அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது இந்த டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மார்ச் அப்படின்னு ஆரம்பிக்குது. நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து எவ்ரி 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், 1 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் டெஸ்ட் மீன்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதே மாதிரி 10th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. அது 20th மார்ச் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 3 டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. அந்த 3 டெஸ்ட்டுக்கான சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு சப்ஜெக்ட் மாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்து மார்ச் மாதம் ஆரம்பிச்சு மார்ச்சில் 3 டெஸ்ட்டு, ஏப்ரலில் 3 டெஸ்ட்டு, அண்ட் தென் மேல வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட், ஜூனில் வந்து 1 டெஸ்ட், மொத்தமாக வந்து 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டெஸ்ட் ஹேவ் அ டெக்னிக்கல் கொஸ்டின் அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மார்ச் 1st ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் போர்ஷன் வந்து கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது மெக்கானிக்கல் பார்ட்டு கவர் ஆகும், ஆட்டோமொபைல் பார்ட்டும் கவர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பார்ட் படி பொறுத்து பார்க்கும்போது நமக்கு குவாலிட்டியில் அண்ட் ஆப்டிடியூட்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிறது வந்து 100 கொஸ்டின் நமக்கு இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், 10 டேஸ் கேப்ல வந்து நம்ம டெஸ்ட் நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ரோல் பண்ணிக்கிட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ் நீங்கள் அனுப்பிச்சு விட்ருவீங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மார்ச் 1st நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர், அதாவது மார்ச் மாதத்துக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த மார்ச் 1st அமைச்சு விட்ருவோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மார்ச் 1st டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க அதே கொஸ்டின் பேப்பர் வச்சு. அண்ட் தென் அந்த பேக்கேஜில் இருக்க செகண்ட் கொஸ்டின் பேப்பர் மார்ச் 10th நடத்துக்கான கொஸ்டின் பேப்பர் மென்ஷன் பண்ணி அமைச்சு விட்ருவாங்க, அந்த 10th எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதே மாதிரி மார்ச் 20th நடத்த போகிற எக்ஸாம் அதிலே அனுப்பிச்சு விட்ருவாங்க, நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆன்சர் கீஸ் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 1st நீங்கள் எழுதுகிற ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலீஸ் பண்ண போகிறோம், 3ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு நாள் கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1st மார்ச் நீங்கள் எழுதுற எக்ஸாமுக்கு 3ஆம் மார்ச் ரிலீஸ் ஆகிடும். இப்போ 10th மார்ச் எக்ஸாம் எழுதுகிற எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் மார்ச் வந்து ரிலீஸ் ஆகிடும். 20ஆம் தேதி எழுத போகிற எக்ஸாம்க்கு 23ஆம் தேதி மார்ச் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் ஓகேங்களா அந்த மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1st மார்ச் அப்படின்னா உங்களுக்கு ஃபிப்ரவரி மேக்ஸிமம் 28 and 29 உங்களுக்கு வந்து டிஸ்பேச் ஆகிடும் உங்களுக்கு பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து அப்லோட் பண்ணிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கிளாஸ் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஓஎம்ஆர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டெஸ்ட்டுக்கு ஓஎம்ஆர் வந்து தரமாட்டாங்க. இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வாங்கினீங்கன்னா இன்னொரு ஆடட் வேல்யூ
என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்பார்க்ஸ் அகாடமியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மாக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு ஒரு 5 ஸ்டேட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ணிருந்தோம். அதே மாதிரி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வெஹிக்கல்ஸ் நம்ம வந்து பிஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வாங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம், ஓகேங்களா? சோ ஃப்ரீயா மீன்ஸ் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இந்த போஸ்டல் டிஸ்பேஜ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து 10 டெஸ்ட் இருக்கு போது, 10 டெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் எழுதிடலாம். இதே டெஸ்ட் மார்க் டெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கலா வந்து நீங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நீங்க என்ன எழுதிக்கலாம், ஓகேங்களா? 5 டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி. இந்த இடத்துல இருக்கவங்கலாம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த பக்கத்துல நியர்பை சென்டர்ல வந்து எழுதிக்கலாம். அதுக்கான டேட்ஸ், அதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் டெஸ்பேச்சுக்கான ஷெட்யூல். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போஸ்ட் டெஸ்பேச் பத்தி, ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்கவங்க கண்டிப்பா இந்த போஸ்ட் டெஸ்பேச் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெஸ்பேச்சுக்கான ஷெட்யூல் இதுதான். டெஸ்பேச்சுக்கான ஷெட்யூல் நான் கீழே பின் பண்ற கமெண்ட்ல, சாரி டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ற, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லா குரூப்லயும் போட்டாச்சு. சோ மார்ச் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ், இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், இதுக்கான க்வெஸ்சன் பேப்பர் எப்படி அனுப்புவீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல டெலிவர் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் பேட்சுக்கு வி ஆர் ஃபிக்ஸிங் 5000 ஃபீஸ், ஓகேங்களா? சோ 5000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த 5000ல இன்க்ளூடிங் இந்த 10 சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாம மார்க் டெஸ்ட் 5 டெஸ்ட் நீங்க ஃபுல்லா எழுதிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஆல்ரெடி நம்மகிட்ட ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இல்ல ஆல்ரெடி நம்மகிட்ட கோர்ஸ் வாங்கிருக்கீங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கன்செஷன் இருக்கு. சோ நீங்க இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த போஸ்ட் டிஸ்பேச் பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்மூத்தா கொண்டு போங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிங்க. சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க அந்த போஸ்ட் டிஸ்பேச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இந்த டிஸ்பேச்னால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இதுல மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 questions டீல் பண்ண போறீங்க, போத் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல், ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 questions கிட்டத்தட்ட வந்து 3000 questions வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறீங்க இந்த போஸ்ட் டிஸ்பேச் மூலமா மட்டுமே, ஓகே? சோ இதுல 10 மினிட்ல மட்டுமே. அது மட்டும் இல்லாம மார்க் டெஸ்ட் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 questions கொடுக்க போறாங்க. 5 200 அது ஒரு 1000 questions. உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மூலமா நீங்க பாக்க போறீங்க. இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டைரக்ட் எக்ஸாம் டிஎன்பிசில யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இதுக்கான கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு, இதுக்கான புக்ஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, ஓகேங்களா? மெக்கானிக்கல் பார்ட் அண்ட் ஆட்டோமொபைல் பார்ட் ரெண்டுக்கான புக் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்க, அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வில் ஆன்சர், ஓகே? சோ தேங்க்யூ சோ மச், இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த போஸ்டல் டிஸ்பேச் வாங்குறோம்னு ஆசைப்படுறவங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்க, 8190879379, ஓகேங்களா? 8190879379 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான போஸ்டல் டிஸ்பேச் பத்தி டீடைல் சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ தேங்க்யூ சோ மச், இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.